மக்களே வணக்கம். இன்னைக்கு வந்து வெல்டிங் அடிக்கிறது எப்படி அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இது வந்து பயனுள்ள தகவல் பார்ட் 7. இன்னைக்கு வந்து பிளாட் போர்ஷன் வெல்டிங், அதாவது இந்த மாதிரி 12 mm ஷாஃப்ட், இந்த மாதிரி மெலிசா இருக்கக்கூடிய ஷாஃப்ட்ல எப்படி வெல்டிங் அடிக்கிறது தான் பார்க்க போறோம். ரெண்டாவது, ஒரு ராடுக்கான ஆம்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு நிறைய நண்பர்கள் கேக்குறீங்க, அதுக்கான சார்ட் எங்க இருக்குன்னு மெயினா கேக்குறீங்க. சார்ட் வந்து கூகுள்ல பார்த்தாலே கிடைக்கும். ஒரு சில நண்பர்களுக்காக இதை சொல்றேன். இந்த மாதிரி வெல்டிங் ராடு பாக்கெட், இது வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டார்க் வெல்டிங் ராடு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த பெஸ்டார்க் வெல்டிங் ராடுல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ராடோட எம்எம் கொடுத்துருக்காங்க பாருங்க, 2 mm, 2.5 mm, 3.15 mm, 4 mm, இந்த மாதிரி வந்து சார்ட்டோட எம்எம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நேர் ஈக்குவலா பாத்தீங்கன்னா அதுக்கான கரண்ட் ஆம்பியர் எவ்வளவு வைக்கிறதுன்னு கொடுத்துருப்பாங்க. மேல சைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இங்க வாங்க, இப்போ வந்து சைஸ் ஆம்பியர்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த வெல்டிங் ராடுக்கு எவ்வளோ பவர் வைக்கணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ எத்தனை எம்எம்ங்கிறத நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாங்குற ராடோடைய சைஸ் எம்எம் எவ்வளோது அப்படின்றத கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3.2 mm, அதாவது அதில் போட்டிருந்துச்சுல 3.15 போட்டிருந்துச்சுல, அந்த 3.15 வந்து நம்ம 3.2 வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். அதில் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.15 100 to 140 வச்சு நீங்க பவர் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம எவ்வளவு செட் பண்ணிருக்கோம்னா வெல்டிங் மிஷின்ல 100 செட் பண்ணிருக்கோம். 100 அப்படின்னா இது வந்து எர்த், இதை விட்டுருங்க, இதை கால்குலேட் பண்ணக்கூடாது, இது எர்த். அது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 50, அதாவது 50 amps பவர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 100 இருக்கு, அடுத்தது 150, இது வந்து 300 amps வரைக்கும் இதுல நம்ம எடுத்துக்கலாம். சோ நம்ம இப்ப வந்து 100 வந்து செட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ஷாப்ல நம்ம வெல்டிங் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா பவரை கூட வைக்க கூடாது. மேக்சிமம் எவ்வளவு கம்மி பண்ணி அடிக்கணுமோ அடிக்கணும். ஒருவேளை பவரை கூட வச்சு அடிச்சீங்கன்னா ஷாப்டே கரைஞ்சு ஊத்திரும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பவர் பார்க்கலாம். இப்போ இதில் ஷாஃப்ட்ல நம்ம வெல்டிங் அடிக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயம், பக்கத்தில் அவங்க வெல்டிங் பிகினர்ஸ் வந்து கவனிங்க. இப்போ இந்த ஷாஃப்ட்ல நம்ம வெல்டிங் அடிக்கும் போது இந்த பொசிஷன்ல நம்ம வெல்டிங் அடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கையை வந்து இந்த மாதிரி, உங்களுக்கு நான் செய்யறது புரியும் நினைக்கிறேன், கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிடுங்க. வெல்டிங் ராடை வந்து நீங்கள் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் நீங்கள் வெல்டிங் பொறுமையாக அடிச்சுட்டு வரணும். வெல்டிங்கை வந்து அதிகமாகவும் அடிக்கக்கூடாது, ஏன்னா இந்த ஷாஃப்ட் மெலிசா இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஷாஃப்ட் வந்து கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பெண்ட் ஆகிடும். ஸோ வந்து பொறுமையாக இழுக்கணும், கையை எழுக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு ரன் வெல்டிங் அடிக்கிறேன், நீங்கள் பாருங்க. கண்ணாடி பின்னாடி உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கேமரா பின்னாடி வெல்டிங் கிளாஸை வச்சு க்ளோஸில் எடுக்கிறேன். ஸோ அது வந்து நீங்கள் உன்னிப்பாக கவனிங்க, உன்னிப்பாக கவனிச்சா மட்டும்தான் தெரியும். வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் நீங்கள் கற்றுக்க முடியும். பாதியில் வந்து கமெண்ட்டில் கேட்காதீங்க. முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுவிடுங்க. எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். நீங்கள் கற்றுக்கக்கூடியது தொழில், எனக்கு நீங்கள் பண்ணக்கூடியது சப்ஸ்கிரைப், அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. நாங்கள் கேட்கக்கூடியது உங்கள்கிட்ட பணமோ காசோ கிடையாது, ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். சப்ஸ்கிரைப்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ கீழே சவப்பு கலரில் ஒரு பட்டன் இருக்கும், ஸோ அதுதான். ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோ க்ளோஸில் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரன் வெல்டிங் அடிச்சிருக்கோம், இப்போ உங்களுக்கு தெரியுது. இப்போ நம்ம ஒரு ரன் வெல்டிங் அடிச்சிருக்கோம். இந்த வெல்டிங் மேலே இருக்கக்கூடிய இந்த ஃப்ளக்ஸை நம்ம வந்து தட்டி எடுத்துடுறோம். இப்போ அந்த வெல்டிங்கை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விட்டு விட்டு அடிக்கல, திப்பி திப்பியாகவும் அடிக்கல, கரெக்டாக இழுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ அடுத்த ரன் நம்ம வெல்டிங் எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறத இப்போ கவனிங்க, கொஞ்சம் க்ளோஸ் வாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி லேத்தில் நம்ம கடைய போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஃபினிஷிங் ஜாப்பாக இருக்கணும். ஸோ நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இது வந்து ஏற்கனவே ஒரு ரன் இப்போ அடிச்சிட்டோம் பார்த்தீங்களா, இந்த ரன் அடிச்சிட்டோம். இப்போ ரெண்டாவது அடிக்கக்கூடிய ரன் எப்படி அடிக்கணும் அப்படின்னா, நம்ம பாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம். ரெண்டாவது ரன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த இடத்துல நீங்கள் அடிப்பீங்க, அந்த மாதிரி அடிச்சிங்கன்னா இந்த ரன்னுக்கும் ரெண்டாவது அடிக்கிற ரன்னு லேயருக்கும் நடுவில் கேப் விழுந்துடும். அந்த மாதிரி கேப் விழுந்துச்சுன்னா ஜாப் ஃபினிஷிங்காக வராது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரன் இப்போ ஏற்றிட்டோம் இல்லையா, ஃபஸ்ட் ரன் அடித்தாச்சு. ரெண்டாவது ரன் அடிக்கும் போது இந்த ரன் ஏற்கனவே அடித்த ரன்னில் ஒரு பாதி வர மாதிரியும், புதுசாக இருக்கிற இடத்துல வந்து பாதி வர மாதிரியும் நம்ம ரன்னை இழுக்கணும். இப்போ நீங்கள் அதை வந்து கிளியராக பாருங்கள், க்ளோஸ் எடுப்பாங்க பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளக்ஸுன்னு சொல்லுவாங்களா, அந்த ஃப்ளக்ஸ் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா, ஏற்கனவே அடித்த அந்த லேயர் மேலே பாதி வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்ம அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பில் வந்து ப்ளவோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளவோல்ஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ரெண்டு லேயருக்கு நடுவில் பள்ளம் வர்றது, உள்ளே வந்து இந்த ஃப்ளக்ஸ் உருகி உள்ளே மாட்டுறது, இதெல்லாம் தான் வந்து ப்ளவோல்ஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபஸ்ட்டு லேயர் அடிச்சிருக்கோம், ரெண்டாவது லேயர் அடிச்சிருக்கோம், இந்த ரெண்டு லேயருக்கு நடுவில் எந்த விதமான கேப்பும் கிடையாது.
இப்படி நம்ம அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஃபினிஷிங்காக வரும். இப்போ உங்களுக்கு தெரியுது வெல்டிங் எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குன்னு. நான் ஒரு லேயர் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கேப் விட்டு அடிச்சு காட்டுறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ரன் ஃபர்ஸ்ட் அடித்தோம் இல்லையா, அந்த லேயர் ரெண்டாவது லேயர் இங்கே அடிச்சிருக்கோம், அதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் கேப் இல்லை. அதுவே நம்ம இப்போ மூணாவது லேயர் அடிக்கும் போது உங்கள்கிட்ட சொல்லணும் இல்லையா கேப் வச்சு அடிக்கிறேன்னு, ஏதோ பாருங்க அதுக்கு நடுவில் பாருங்க எவ்வளோ கேப் இருக்குதுன்னு. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி சப்பையாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ளவுஸ் வரும், ஃபினிஷிங்காக இருக்காது. ஜாப் வந்து டர்னிங் பண்ணும்போது மேலே இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸை எடுக்கும் பாருங்க. இப்போ மேலே இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸை எடுத்துட்டு நீங்கள் க்ளோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் நடுவில் வந்து கேப் விழுந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி கேப் விழும்போது ஃபினிஷிங் வராதுங்க. அதுவே நம்ம இந்த மாதிரி வெல்டிங் அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வரும். இதுக்கு தான் நம்ம வந்து படித்து படித்து சொல்கிறேன், ஒரு லேயர் வெல்டிங் அடித்ததுக்கப்புறம் அடுத்த லேயர் நம்ம வெல்டிங் அடிக்கும் போது டெஃபினட்டாக சொல்கிறேன் இதில் வந்து பாதி வர மாதிரி, புதுசாக இருக்கிற இடத்துல பாதி வர மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஃபினிஷிங்காக கொடுக்க முடியும் ஜாப்பை. ஸோ மறுபடியும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பாருங்கள். ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காரு ஸ்கொயர் டியூப்பில் வெல்டிங் உங்கள் வீடியோவை பார்த்துட்டு நான் வந்து வெல்டிங்லாம் அடிக்கிறேன் ப்ரோ எனக்கு கையில் உட்காந்துருச்சு, பட் என்னால் வந்து ஸ்கொயர் டியூப்பில் வெல்டிங் அடிக்க முடியல, ஸ்கொயர் டியூப்பில் நான் வச்ச உடனே ஓட்ட விழுந்துருது, இதுக்கு என்ன ப்ரோ பண்ணலாம், இதுக்கு ஏதாவது மிஷின்லாம் இருக்குதா அப்படின்லாம் கேட்குறாரு. அப்படிலாம் கிடையாதுங்க, ஸ்கொயர் டியூப்லேயும் நம்மளால் வெல்டிங் அடிக்க முடியும். அது எப்படி அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்லித்தரப்போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்கொயர் டியூப் எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ட்ரைனிங்காகவே சொல்லித்தரப்போகிறேன். ஸோ ஸ்கொயர் டியூப்பும் நீங்கள் அடிக்கலாம். மேக்ஸிமம் என்கிட்ட ஸ்கொயர் டியூப் யார் அடிக்க சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் பேனர்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அந்த நண்பர்கள் தங்களுக்கு தானாகவே வெல்டிங் மிஷினை வாங்கிட்டு அவங்களே அதை வெல்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் அதிகமாக என்கிட்ட கேட்குறது என்ன மிஷின் வாங்கலாம், என்ன மாதிரியான டைப்பில் ஸ்கொயர் டியூப் வாங்கணும், இப்பெல்லாம் கேட்குறதுலாம் அவங்க தான் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நான் வந்து எப்படி வெல்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா தரப்போகிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். இப்படி தான் வந்து ஃப்ளாட் போர்ஷனில் வெல்டிங் அடிக்கணுங்கிறது இன்றைக்கி நீங்கள் தெளிவாக இருப்பீங்க. என்னால் முடிஞ்ச விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு நினைக்கிறேன், அதை உங்கள் கூட ஷேர் பண்ணி நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். பாய்.